ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சாஃப்டான ஒரு சப்பாத்தியும் அதுக்கு செம்ம டேஸ்டான நல்ல கிரீமியான வெஜ் குருமாவும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு சின்ன சின்ன பீஸ் போட்டிருக்கேன். அது போக கல்பாசி, பிரியாணி இல, இஞ்சி பூடு, பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து அதே மிக்சி ஜாரில் வந்து ஒரு 10 பீஸ் தேங்காய், ஒரு 5-6 பீஸ் முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் பொரிகடலை, அது கூட வந்து பெருஞ்சீரகம், கசகசா இதையும் சேர்த்து போட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி, பெரிய வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பட்டை கிராம்பு எதுவுமே போட வேண்டாம், ஏற்கனவே நம்ம அரைச்சதுனால இதில் வந்து எதுவுமே தேவையில்லை. பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக 2 பரட்டு பரட்டிக்கோங்க. இது கூட வந்து தக்காளி உப்பு போட்டுடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப மசிய வதக்கணுங்கிறது கிடையாது. லைட்டாக 2 பரட்டு பரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்லையே அதே போட்டுடலாம். அதை போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாயில் எதுவும் கடிபடாது. இப்போ சாப்பிடும்போது கிராம்பு, ஏலக்காயெலாம் வாயில் பசங்களுக்கு கடிபட்டுச்சுன்னா அவங்க வந்து எரிச்சப்படுறாங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி அரைச்சி போட்டு என்ன பண்ணிடுவேன், வச்சுருவேன். இப்போ நம்ம அரைக்க வச்சுருந்த காய்கறி எல்லாமே என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், குட்டி ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வெத்தப்பொடி, கொஞ்சோண்டு மல்லித்தூள் ஃப்ளேவர் காண்டி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, தேவைக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா என்ன பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே இப்போ ஆட் பண்ணலை. அந்த நம்ம மசாலா அரைச்சி ஊற்றின தண்ணியில் தான் இப்போ வதக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து காலையிலே பட்டாணி ஊற வச்சுட்டேன். அது இப்போ என்ன பண்ணிடலாம், கழுவிட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு நைட்டு செய்தா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க, காலையில் செய்தால் இருந்தால் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் கூடிய வரைக்கும் காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ணுவேன் ஊற வச்சு. இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து பேக்கெட்டில் கிடைக்க கூட நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் வந்து வைக்கலை. இப்போ வந்து நான் மாவு வந்து சப்பாத்திக்கு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து ரேஷனில் வாங்கினா கோதுமை மாவு தான். நான் ரைஸ் மில்லில் கொடுத்து திரித்து வச்சுப்பேன். இதில் வந்து நான் வெறுமனையாக உப்பும் தண்ணியும் மட்டும்தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். லாஸ்ட்டாக பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து காயாமல் இருக்கணுங்கக்காண்டி 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி தடவி வச்சு ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணியிருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணிடலாம், சப்பாத்தி தேய்ச்சிடலாம். அதுக்குள்ளே காய் வெந்துடும். உங்களுக்கு குக்கரில் வைக்கதா இருந்தால் 2-3 விசில் வச்சுக்கோங்க. நாளைக்கு தட்டு போட்டு மூடி தான் வேக வச்சுருக்கேன். இது தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிடும், வெந்துடும் காயெல்லாம். நான் எப்போதுமே என்ன பண்ணுன்னா, தேய்ச்சி அப்படியே சைடில் போட்டு சுட்டு சுட்டு எடுத்துருவேன் சப்பாத்தி. இப்போ வந்து கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், சரி கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமே என்ன பண்ணிக்கலாம், சுட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 தேய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ இது தேய்ச்சி கொடுக்க கேப்பில் வந்து காய் வெந்துட்டான்னு பார்த்தாச்சு. காய் வெந்துட்டு அப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் கழுவி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் என்ன பண்ணிக்க, நல்லா ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. தயிர் ஊற்றும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு 1-2 முன்ன கூட்டி 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன், திக்காக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்சின பால் தான், பச்சை பால் இல்லை. 2 ஸ்பூன் பால் ஊற்றிட்டு அதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதிக்கட்டும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மல்லியில் போட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இப்போ சுட்டு எடுத்துடலாம். லைட்டாக மட்டும் ஃபஸ்ட்டு மட்டும் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பரட்டி பரட்டி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, ஹையில் வச்சா சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். எண்ணெயும் ஊற்றாதீங்க. லைட் லைட்டாக அமுத்தி அமுத்தி விட்டு விட்டு என்ன பண்ணுங்கள், தேய்ச்சி எடுங்க. அப்போனா ஒன்று போல் ஈவனாக ஒன்று போல் வெந்து வரும். கண்டிப்பாக இதே மெத்தடில் குருமா வச்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ் குருமா போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நான் எப்பொழுதுமே காய்கறிலாம் போட்டு வச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இந்த குருமா வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி
கணக்குக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போகிறோம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.